கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம இப்போ ஜபத்தோட ஆரம்பிப்போம் எங்கே ரெண்டு மூன்று பேர்கள் சேர்ந்து முத நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக கொடாண்ட கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே கத்தாவை நான் சொல்கின்ற இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களும் புரிந்து கொள்ளும் விதமாக பர்சுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு இதை தெளிவாக புரிந்து கொள்ள கிருபை புரிந்தாலும் அனைத்தையும் உங்களுடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசப்பா இயேசின் மூலம் ஜபம் கிளம்பிதாவே ஆமேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஓகே நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பத்து கன்னிகைகள் இந்த கதையை இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் பத்து கணிகைகளில் வந்து ஆக்சுவலாக அந்த காலத்துலெல்லாம் வந்து யூதர்கள் திருமணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விளக்கை வந்து கொளுத்தி தயாராக வச்சுருப்பாங்க அதுக்கு தேவையான எண்ணெயும் தயாராக வச்சுருப்பாங்க அந்த மணவாளன் வர்றப்போ வந்து இது ஒரு கல்யாண கதை மாதிரி வரும் அந்த மணவாளன் வர நேரம் தெரியாது அதனால் அவங்க வந்து டே ஃபுல்லாக வீ வீழ்ச்சிகிட்டே இருப்பாங்க டயர்டில் தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் மணவாளன் வந்து அன்டைமில் வருவார் நைட்டில் அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் பேர்கிட்ட எண்ணெய் இருக்கும் அவங்க உடனே பற்ற வச்சு அந்த அப்படின்னா துணியை வந்து அந்த எண்ணெயில் தோய்த்து அதை ஒரு பந்தம் மாதிரி தீப்பந்தம் மாதிரி வச்சுருப்பாங்க அப்போது அந்த தயாராக இருக்கிற அந்த கன்னிகைகள் மட்டும் மணவாளனோட அந்த கல்யாண விருந்துக்கு உள்ளே போயிடுவாங்க அந்த கதவு அடைக்கப்படும் அந்த தயாராக இல்லாதவங்க வந்து ஆக்சுவலாக இவங்கக்கிட்ட கே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இது எங்களுக்கே சரியாக இருக்கும் பத்தலைன்னா என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு அமுச்சு விட்ருவாங்க ஸோ கடைக்கு போன அந்த ஐந்து கன்னிகைகளும் திரும்பி வரத்துக்குள்ளே அந்த கதவு சாத்தப்படும் இது எதை குறிக்குதுன்னாக்கா பரலோகர் ராஜ்யத்தை பற்றி குறிக்கிறது ஸோ இந்த பரலோகர் ராஜ்யத்தில் யாரெல்லாம் விழிப்போட தயாராக இருக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து அந்த ரகசியன் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் யாரெல்லாம் தயாராக இல்லையோ அவங்க விடுபடுவார்கள் அதுதான் இதனோட அர்த்தம் இப்போ வந்து இந்த பத்து கன்னிகைகள் வந்து இது கத்தர் வந்து ஒரு ஓமையாக ரெண்டாம் வருகை பற்றி சொல்றப்போ சொல்லுவார் அப்போ வந்து எதற்காக சொல்றாருன்னா நாம் விழிப்போடும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா வந்து என்ன இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்து எப்படி நடக்கும்னாக்கா நாம் எதிர்பாராத நேரத்தில் நாம் அறியாத வேலையில் இது நடைபெறுவதனால அவர் வந்து நம்ம நம்மளுக்கு என்ன சொல்கிறேன்னா நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதை வந்து இந்த பத்து கன்னிகைகள் ஓமை மூலமாக நம்மளுக்கு உணர்த்துகிறாரு இப்போ வந்து எந்த ஒரு சம்பவமே அந்த கலாச்சார பின்னணியில் தான் கர்த்தர் எடுத்து சொல்வார் நீங்கள் வேணால் பாருங்கள் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஓமையும் ஒன்று கலாச்சார பின்னணியில் இருக்கும் இல்லை அவங்க உபயோகிக்கின்ற பொருளோ இல்லை அந்த இடமோ அதை வச்சு தான் வந்து ஒரு ஓமையாக எடுத்து சொல்வார் ஸோ திருமண வைபவம் அப்போ அந்த ஆந்திர வேளையில் தானே வந்து ஆரம்பமாகும் யூதரில் அப்போ வந்து அவன் அந்த வேலையில் ஆரம்பமாகி அந்த திருமணம் நடந்த பின் மணப்பெண் வீட்டில் வந்து ஏழு நாட்கள் விருந்து நடைபெறும் திருமணம் முடிந்தவுடனே மணப்பெண் வீட்டில் ஏழு நாட்கள் விருந்து நடைபெறும் அதுக்கப்புறமா அந்த மணவாட்டியை அழைத்து செல்ல மணவாளன் வருகின்ற நேரம் வந்து எப்போ வேணால் வருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த திருமணமான மணமக்களும் அழ அவங்க குழுவினரும் என்ன பண்ணுவாங்கன்னா மணவாளன் வீட்டை வந்து அந்த மணவாட்டியோட வீட்டை நெருங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழுவாக எதிர்கொண்டு போய் அவர்களை அழைத்து வருவார்கள் அவங்க வர்றது வந்து இரவாக இருக்கலாம் இல்லை எந்த நேரம்னு சொல்ல முடியாதுன்றதுனால அந்த கன்னி பெண்கள் வந்து அவங்க கையில் வந்து அந்த எண்ணெய் தோய்த்த து தீப்பந்தங்களை வைத்திருப்பார்கள் அந்த புதிய மணமக்களை எதிர்கொண்டு அவர்கள் வரும் வந்து அந்த விருந்து சாலைக்குள்ளே போன கதவு அடைக்கப்பட்டுவிடும் இப்போது இந்த பத்து கன்னிகைகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தீவட்டிகளை கையில் வைத்திருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து அந்த திருமண ஊர்வலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் கடந்து போகும் நடு இரவு ஆகிடும் எல்லாரும் அந்த கலைப்பில் தூங்கிடுவாங்க மணவாளன் வரான்னு அந்த சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உடனே அந்த கன்னிகைகள் எதிர்கொண்டு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்போ திடீரென்று மணவாளன் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று ஒரு சத்தம் வரும் அந்த பத்து கண்ணிகைகளும் வேக வேகமாக எழுந்திருப்பாங்க அப்ப எல்லாருடைய தீவட்டிகளையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அணைகின்ற நிலையில் காணப்படுகிறது அப்போ ஐந்து கண்ணிகைகள் வந்து அவங்க தயாராக எண்ணெயும் கூட எடுத்துட்டு வந்திருப்பாங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த எண்ணெயில் துவத்து அந்த தீவட்டி எரிய வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த மற்ற ஐந்து பேர் இவங்க எண்ணெய் கடன் கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதே பேரும் ஏன்னால் பத்து பேருக்கும் அந்த எண்ணெய் பத்தாது இவங்க ஐந்து பேரும் அவங்களுக்கு தேவையானதை எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க நீங்கள் கடைக்கு சென்று வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து பேரும் கடைக்கு சென்று விடுவார்கள் அதுக்குள்ளே மணவாளன் வந்துடுவாங்க இந்த ஆயத்தமாக இருக்கிற இந்த ஐந்து கன்னிகைகளும் அவரோட அந்த புக்தியோடு நடந்து கொண்ட அந்த அன் ஐந்து கன்னிகைகளும் அவர்கள் எங்கே போவாங்கன்னாக்கா மணவாளனோடு அந்த கல்யாண வீட்டிற்குள் சென்று விடுவார்கள் ஸோ இந்த இவங்களை வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா மறுபடியும் பிறந்தவர்களுக்கு ஒப்பிடுகிறார்கள் அதுக்கப்புறமா வந்து மற்ற ஐந்து கண்ணிகைகள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு த கதுவை திறக்க வேண்டும் என்று குரல் எழுப்புவார்கள் அப்போ வந்து மணவாளன் என்ன சொல்லுவான்னா நானும் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவங்களுக்கு வந்து தயாராக இல்லை ஆயத்தமாக இல்லை விழிப்பாகவும் இல்லை அவங்களை அனுமதி மறுக்கப்பட்டு விடுகிறது அதுக்கப்புறமா வந்து அந்த மணவாளனோட விருந்து சாலைகள் செல்ல அந்த தேர்ந்தெடுக்கப்படும் நேரம் வந்து கரெக்டாக அவங்களால சொல்ல முடியாது ஆனால் அந்த விருந்துக்கு அவங்க அந்த பத்து கணிகளும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது ஐந்தில் பேர் வந்து புத்தியாக இருந்து செயல்பட்டாங்க மற்ற ஐந்து பேர் அவங்க வந்து புத்தி இல்லாம்த புத்தி இல்லாமல் நடந்து கொண்டார்கள் இவங்கள வந்து மறுபடியும் பிறவாதவர்களுக்கு ஒப்பிடலாம் இப்போ வந்து மணவாளன்றது வந்து கத்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனவாட்டி யாரை குறிக்கிறதுன்னா சபை மக்களாகிய விசுவாசிகளாக நம்மளை குறிக்குது அதுக்கப்புறமா ஆயத்தமாக இருக்கணும் கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட உவமை அதுக்கப்புறமா வந்து அந்த தீவட்டி வந்து எண்ணெய் வந்து அபிஷேகத்தை குறிக்கிறது அந்த தீவட்டி பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை குறிக்கிறது தட் இஸ் சால்வேஷன் இப்போ வந்து அவங்க வந்து இப்போது இந்த பத்து பேரும் வந்து தகுதி உள்ளவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அந்த பத்து பேரும் கன்னிகைகள் அதுக்கப்புறமா அந்த பத்து பேர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒன்றா தான் இருக்குது ஆனால் அதில் ஐந்து பேர் தான் வந்து ஆயத்தமாக இருந்தாங்க ஐந்து பேர் வந்து ஆயத்தமாக இல்லை அப்போது வந்து அந்த இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெயோடு ஆயத்தமாக போனவங்க வந்து தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் அப்படின்னா என்ன தீர்ந்துருச்சுன்னா நம்ம எப்படி அந்த இதை கையாள போகிறோம் அந்த சம்பவத்தை கல்யா கையாள போகிறோன்றது அவங்க வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டார்கள் இப்போது மணவாழன் வர நேரம் தெரியாது அப்போ அவங்கக்கிட்ட எண்ணெய் தீந்து போச்சுன்னா அதுக்கு ஆயத்தமாக அவங்க கையில் எண்ணெயோடு செல்கிறார்கள் ஸோ அதே மாதிரி தான் இந்த காலத்துலேயும் நம்ம வந்து கத்திராக இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த நேரம் வந்து நேரம் காலம் எதுவுமே அறியாததுனால நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம பாவத்துலேருந்து மனந்திரும்பி எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்ப வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தங்கள் பொறுப்பை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அந்த கண்ணிகை ஐந்து பேர் ஆயத்தமாக இருந்தாங்க விழிப்போடு இருந்தார்கள் அதற்கப்புறமா என்ன நடந்தாலும் அதற்கு எதிர்கொண்டு போக தயாராக இருந்தார்கள் அவர்கள் தங்கள் பொறுப்பை அறிந்திருந்தார்கள் அதுக்கப்புறமா பின் பின்விளைவுகளை பற்றியும் சிந்தித்து கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறமா வந்து அவர்கள் வந்து அந்த மணவாளனோட அந்த மன வீட்டுக்கு விருந்து சாலைக்கு அவர்கள் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சியை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்கள் ஜாக்கிரதையாக செயல்பட்டார்கள் அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வந்து நாங்கள் கடன் தர முடியாது என்று ஞானமாக அவர்கள் செயல்பட்டார்கள் அதுக்கப்புறமா மணவாளன் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் அதனால் அவங்க வந்து அதை அலட்சியம் செய்யவில்லை அவங்க எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்தார்கள் அதுக்கப்புறமா வந்து விருந்து அவங்க வந்து அப்படி தயாரா விழிப்போட இரு ஆயத்தமாக இருந்ததுனால மணவாளனோடு எங்கு சென்றார்கள் அந்த விருந்து சாலைக்குள் சென்றார்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விழிப்போடு அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னா இப்போ கர்த்தர் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்திருந்தார் அப் அப்போ இதை நம்ம நடைமுறைக்கு எடுத்துட்டோம்னா விசுவாசிகளாகிய நம்மளை கர்த்தர் வந்து ஏற்கனவே தெரிந்தெடுத்துள்ளார் நம்ம ஆயத்தமாக இருந்தால் இந்த பத்து கன்னிகைகள் ஐந்து கன்னிகள் எப்படி அந்த விருந்து சாலைக்குள் சென்றார்களோ அதே போல் நாமும் ரெண்டாம் வருகையின் பொழுது கத்தரோடு எங்கே செல்வோம் பரலோக ராட்சியத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா இதை வந்து நம்ம சோதித்து பார்க்கணும் இப்போ நம்ம நிலமையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க நம்ம வந்து கத்தர் இப்போ இந்த நேரத்தில் இப்போ நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் ரகசியமாக வராருன்னு வச்சிக்கங்களேன் அப்போ நீங்கள் அவரோட செல்வீங்களா உங்களை நீங்களே வந்து சோதித்து பாருங்க அவர்களோடு எடுத்துப்படு மற்ற பரிசுத்தவான்களோடு விசுவாசிகளோடு நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோமா இல்லை கைவிடப்படுவோமான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கப்புறமா மித்த ஐந்து பேர் வந்து அந்த புத்தி இல்லாத கண்ணிகளாக இருந்தார்கள் அவங்க வந்து ஆயத்தமாக இல்லை அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆயத்தமா புத்தியோடு செயல்பட்டாதான் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து மத்திய இருபத்தி நாலு நாலு சொல்லியிருக்கு மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி நாலு நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அதுக்கப்புறமா லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்து நாலு உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னா அவர் வருகின்ற நாழிகையோ இல்லை அவர் வருகின்ற வேலையையோ நாம் அறியாததுனால நாம் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் செயல்பட வேண்டும் அதுக்கப்புறமா அது நம்ம என்ன பண்ணணும்னா ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் பாருங்கள் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தாறு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜ ஜபம் பண்ணி விழித்திருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணனும் ஜபத்தோடு நாம் விழித்திருக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி இருக்கணுமா கரையற்றவர்களாக பிழை இல்லாதவர்களாக சமாதானமாக அவர் சந்நிதியில் காணும்படிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரெண்டு பேது மூணு பதினாலு அவர் வருகின்ற நேரம் வேலை தெரியாததுனால நம்ம எப்படி இருக்கணும் கரையற்றவர்களாக அப்படின்னா பரிசுத்தமாகவும் பிழை இல்லாதவர்களாக எந்த தவறும் செய்திருந்த இருந்தாலும் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ரட்சிக்கப்பட்டு இருக்கணும் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதற்குரிய வசனம் வந்து ரெண்டு பேதரும் மூணு பதினாலு அதுக்கப்புறமா வந்து புத்தியுள்ள கணிகைகள் போல நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா எப்பொழுதும் மணவாளனுக்காக அதாவது இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக எச்சரிப்பை எச்சரிக்கையாக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் வந்து இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் அவரோடு பரலோகத்தில் வாழும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் யோவான் சொல்லுகிறபடி அவர் வந்து நம்மை அவரிடம் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் அதுக்கப்புறமா புத்தி இல்லாத கண்ணிகைகள் போல ஆயத்தம் இல்லாமல் இருந்தா எச்சரிக்கையா இல்லாமல் இருந்தால் அலட்சியம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தால் அழிவாகிய நம்ப வந்து நரகத்திற்கு தள்ளப்படுவோம் அங்கே வந்து நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்போ ஆகிய பவுல் வந்து ரெண்டு தெசலோனிக்கேர் ஒன்றாவது அதிகாரம் ஏழுலருந்து எட்டு பத்தில் கூறியிருக்கிறது போல நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் வந்து கத்தர் நம்மளுக்கு தருவார் அதுக்கப்புறமா வந்து இப்போது இதிலேருந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் யோ நாமளே சோதித்து பார்த்தா ஒரு பக்கம் புத்தியுள்ள கன்னிகைகள் ஒரு பக்கம் புத்தி இல்லாத கன்னிகைகள் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மாதிரி விழிப்போட ஆயத்தமாக பரிசுத்தமாக இருக்கிறோமா ஏன்னா பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து கத்தரை தொழுது கொள்ள முடியும் நம்மக்கிட்ட ஏதாவது பாவங்கள் இருந்தால் அதை இப்போவே நம்ம விட்டுட்டு கத்தருக்கு வந்து அறிக்கை பண்ணி அவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் நம்ம வந்து இப்போது பாவம் செய்கிறது வந்து மனித இயல்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாவத்துலேருந்து விலகணும்னா கத்தராக இயேசு இடத்துல கேட்கணும் எனக்கு வந்து இந்த காரியத்தை விட முடியல இந்த காரியத்துலேருந்து என்னால் வெளியில் வர முடியல நான் என்ன செய்யணும் யேசப்பா அவங்கள முழுவதுமாக அவர் இடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் வந்து அந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலையை தருவார் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த கடைசி காலத்தில் வந்து கள்ளத்தீர்க்க தரிசிகள் எழும்புவாருங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வேதத்தை தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகர்கள் எழும்புவார்கள் வேதத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அவங்க வந்து உங்களை தப்பாக வழி நடத்துவாங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு காரியம் எது நல்லது எது கெட்டது என்று பரிசுத்த ஆவியானவரோட வரம் இருந்தால் தான் உங்களால் அதை பகுத்தறிந்து செயல்பட முடியும் அதனால் நம்ம எப்பவுமே வந்து கர்த்தருடைய செய்க அவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது விழிப்போடையும் இருக்கணும் ஏமாந்து போயிருக்கக்கூடாது யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி அப்படியே பிளைண்டாக போயிடக்கூடாது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இடத்துல போய் பிரசங்கம் கேட்பீங்க அப்போல்லாம் வந்து நீங்கள் உங்களை அந்த சத்திய வசனத்தை சொல்லும் பொழுது அப்படியே கேட்டுட்டு வந்தாலும் நீங்கள் வந்து பைபிளை வச்சு ஆராய்ந்து பாருங்கள் அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு அதில் கருத்து வேறுபட்டிருக்கிறது அது அதை வந்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் அதில் இருக்கிற உண்மை என்னதுன்னு தெரிஞ்சு அதன்படி நம்ம நடக்க வேண்டும் அதுக்கப்புறமா வந்து இயேசு வந்து எந்த நேரத்துலையும் வருவார் அதனால் நம்ம அவர் சந்நிதியில் வந்து நம்ம வந்து காணப்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டாம் வருகை வந்து ஒன்று வந்து ரகசியமாக நடைபெறும் ஒன்று ஒன்று வந்து வெளியரங்கமாக நடைபெறும் அந்த ரகசிய வருகையின் பொழுது ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஒருத்தர் விடுபடுவார்கள் ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து உங்களுக்கு ஏழு ஆண்டுகள் உபத்திரவத்தின் காலம் அதில் மூன்றரை ஆண்டுகள் உபத்திரவம் மூன்றை ஆண்டுகள் மகா உபத்திரவம் அப்போ கிறிஸ்துவின் ஆட்சியில நம்ம வந்து ரொம்ப துன்புறுத்தப்படுவோம் அந் அவங்க கொடுக்குற அந்த வேதனை தாங்க முடியாம நம்ம ஒரு சிலர் வந்து இயேசு கிறிஸ்துவை வாய்ப்பு வாய்ப்புண்டு ஆனால் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போகாத வண்ணம் ரகசிய வருகையில் நாம் கத்தரோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல எப்படி இருக்கணும்னா அந்த புத்தியுள்ள கணிகைகள் போல ஆயத்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மத்திய இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க ஸோ பரலோகர் ராஜன் நம்ம வந்து கர்த்தர் நிறையா ஓமைகள் சொல்லியிருப்பார் ஒன்று பார்த்தீங்கன்னா பத்து கணிகைகள் அதுக்கப்புறமா வந்து இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் மறைத்து கொண்டிருக்கிறது அப்புறமா ரெண்டு பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ரெண்டு பேர் நித்திரை அடைந் நித்திரை கொண்டிருப்பாங்க அதில் ஒருத்தர் எடுத்து கொடுப்ப கொல்லப்படுவார்கள் ஒருத்தர் வந்து விடுபட்ட பருவார்கள் அந்த மத்திய இருபத்தி ஐந்து பதினாலாவது வருஷம் பாருங்கள் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது அதுக்கு எப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா தாளந்து அடிப்படையில் ஒரு ஓம்மை சொல்லியிருப்பார் ஒருத்தருக்கு ஐந்து தாளந்து ஒருத்தருக்கு ரெண்டு ஒருத்தருக்கு ஒன்று அந்த ஐந்து தாளந்து கொடுத்தவன் வந்து என்ன பண்ணுவான்னா அதை பத்தாக்கியிருப்பான் ரெண்டு வந்து நாலாக்கியிருப்பான் ஒன்று வந்து அப்படியே மண்ணில் புதைத்து வைத்திருப்பான் ஸோ இந்த எஜமான் திரும்பி வந்து கேட்டப்போ ஒரு அவங்க ஒரு ஒருத்தரும் ஐந்து வாங்கினவன் நான் பத்தாக்கணும்னு சொல்லுவான் ரெண்டு வாங்கினவன் நாலாக்கணுன்னு சொல்லுவான் ஆனால் அந்த ஒன்று வாங்கினவன் வந்து என்ன சொல்லுவான்னா ஆண்டவ இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலு ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுப்பான் அப்போது அவனுடைய எஜமான் என்ன சொல்வானா பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறிக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்த அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வேண்டியதானே அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்வார் அவர்கிட்ட கொடுப்பாரு அப்போ இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்னா ஒருத்தன் யார் வந்து வேலை செய்ய தய சோம்பேரியா இல்லாமல் நல்லா ஹார்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மென்மேலும் நல்ல ஆசிர்வாதங்கள் அவங்கள போய் சேரும் ஒருத்தர் யார் வேலை செய்யாமல் சோம்பேறியா இருந்துட்டு மற்றவர்களை குறை கூறி கொண்டு மற்றவர்கள் எனக்கு எதுவும் செய்யலை மற்றவங்க எனக்கு எதுவும் தரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க சோம்பேரியா அவங்க இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்பட்டு இல்லாதவனிடத்தில் கொடுக்கப்படும் இது வந்து கத்தர் தருகின்ற ஆசிர்வாதம் கத்தரை என்ன சொல்கிறேன்னா நீ ஆறு நாள் வேலை செய்யணும் அந்த ஏழாவது நாள் ஓய்ந்துருன்னு சொல்கிறாரு அப்போ வேலை செய்யாதவன் எப்பவுமே வந்து சோம்பே பே தான் இருப்பான்ல அவனுக்கு எப்படி அந்த இது பொருந்தும்ல ஆறு நாள் நீ நல்லா கஷ்டப்பட்டு உழை உனக்காக சம்பாதி உன் குடும்பத்திற்காக அதுக்குமா மற்றவர்களுக்காக உன்னால் இயன்றதை ஏழாவது நாள் நீ ஓய்ந்துரு ஸோ எப்பவுமே வந்து நம்ம வந்து வி ஷுட் டூ த ஹார்ட் ஒர்க்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒன்று மனைவி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கணவன் வந்து ஹார்ட் ஒர்க்கே இருக்காது இல்லை கணவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க மனைவி ஒன்றுமே இருக்காது அப் அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் குடும்பத்திற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நல்லா உழைங்க அதில் வர அந்த பண பலனை வந்து கத்தர் உங்களுக்கு ஆசிர்வாதமாக பண்ணுவார் அது இல்லாமல் சோம்பேறி இருந்துட்டு மற்றவங்ககிட்ட போய் அவங்கக்கிட்ட நிறையா இருக்குன்றதுக்காக அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறதோ அவங்கக்கிட்ட போய் இல்லை நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு போய் நம்ம கேட்குறதோ தவறான காரியம் எந்த இடத்துல நீ விதைக்கலையோ அந்த இடத்துல நீ அறுக்கவே முடியாது நீ இது எதாவது மற்றவர்களுக்காக ஏதாவது செஞ்சிருந்தால் போய் நல்ல தைரியமாக கேட்கலாம் ஒன்றுமே செய்யாமல் எனக்கும் ஏதாவது செய்யுங்கன்றது வந்து அவங் அவங்களா விருப்பப்பட்டு செஞ்சால் ஓகே விருப்பப்படலையா நம்ம போய் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையையும் அழித்து விடக்கூடாது ஏன்னா கத்தர் வந்து ஒரு ஒரு காரியத்தையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அதை வந்து நம்ம எப்போவுமே மறக்கவே கூடாது ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் வந்து எப்பவுமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்குரிய கணக்கை வந்து நம்மளிடத்தில் இடத்துல அவர் சொல்லியிருக்காரு ஒருவரையும் நான் திக்கற்றொருளாக விடேன்னு சொல்லியிருக்காரு அதனால கத்தருடைய வசனத்துல மேலே வந்து நம்மளுக்கு அந்த பயம் இருக்கணும் கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரே நம்ம இப்படி செய்கிறோமே இது தப்பு தானே அப்படின்ற அந்த பயம் இருக்கணும் எப்பவுமே வந்து இந்த பத்து கன்னிகைகள் ஐந்து கண்ணிகைகள் எப்படி ஆயத்தமாக இருந்தாங்களோ கத்தர் எப்போ வருவாருன்னு தெரியாது ஆனாலும் ஆயத்தமாக இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த மணவாளன் மேலே மதிப்பும் இருக்கணும் மரியாதையும் இருக்கணும் அப்படின்னா கத்தராகி ஏசு கிறிஸ்து வரப்போகிறாரு அப்போ அந்த செய்தி வந்து நம்மளுக்கு நல்ல மகிழ்ச்சியானது தான் ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் நம்ம எ எந்த பாத்திரவான்களாக இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மத்தியும் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெண்டாம் வருகை பற்றி நிறைய வசனங்கள் கூறியிருக்கோம் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து தெரியும் அதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பார்த்திங்கன்னா அக்கிரமம் மிகுதியாவதினால் அநிகருடைய அன்பு தணிந்து போகும் இது வந்து ஒரு நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இப்போ குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கின்ற இடத்துலையும் சரி மற்ற எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அந்த அன்பாக இருக்கிறவங்க வந்து குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கொருத்தர் ஒருவரை ஒரு ஒரு அன்பினால் தாங்கி அவங்க என் ஏதாவது கஷ்டம்னு சொன்னாங்கன்னா இல்லை ஏதாவது அவங்களுக்கு எதாவது பாடுபடுறாங்களோ அதுக்கெல்லாம் உதவியாக அவங்களுக்கு வந்து ஒத்தாசையாக இருக்கிற அன்போடு செய்கின்ற அந்த நிலைமை வந்து இப்போ மாறி போ போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம் அது வந்து உலகம் எங்கும் போய் சேர்ந்த அப்புறம்தான் இந்த க ரெண்டாம் உலக இந்த ரெண்டாம் வருகை இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அப்போ தான் வந்து ஒரு முடிவு வரும் ஏன்னா நிறைய இடத்துல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது நம்ம வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கத்தருக்காக நம்ம எதையாவது செய்யணும் நம்ம வந்து அவருக்காக எழும்பி அவருக்காக ஏதாவது காரியத்தில் நம்ம ஈடுபடணும் இப்போ வந்து எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு விஷன் வந்தது அப்படின்னா நான் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ அப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்படி படுத்துட்ருக்குற மாதிரி அவங்களோட பேக் சைடு எனக்கு தெரிஞ்சது அப்போ வந்து ஏசப்பாட்டை என்ன ஏசப்பா இது எனக்கு அர்த்தமே புரியல அப்படின்னா சண்டே சர்ச்சுக்கு பண்ணப்போ அப்போ பாஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு அப்போ வந்து அதில் என்னன்னா எசைக்கியா தீர்க்கதரிசி வந்து மரணம் அடைய போகிறாருன்னு வந்து இயசையா வந்து சொல்லுவார் எசேக்கியா ராஜா மரணம் அடைய போகிறதை இயசையா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார் அப்போ இசைக்கியா ராஜா வந்து துக்கித்து தன் முதுகை காட்டி கொண்டு திரும்பி படுத்திருப்பான் அப்போ அவன் கத்தரிடத்தில் வந்து ரட்டு உடுத்தி வேண்டி அழுந்து வேண்டிக் சொல்லுவான் கத்தர் வந்து அவனுக்கு அந்த ராஜாவிற்கு பதினைந்து வருடம் நீடித்து கொடுப்பார் அப்படின்ற அந்த அர்த்தம் எனக்கு புரிஞ்சது அந்த அப்படி ஒரு புறம் சாய்ந்து அந்த உருவம் யாருதுன்னோ அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படி தரிசனத்தில் காமிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வரும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது அப்போ வந்து கத்தர் இடத்துல நம்ம வேண்டும் பொழுது கண்டிப்பா அதை நம்மளுக்கு தெளிவுபடுத்துவார் அதே மாதிரி தான் நம்ம குறைகள் இப்போ இந்த என்னது கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கத்தர் வந்து நம்ம சில காரியத்தை நம்மளுக்கு காமிப்பார் அதை தரிசனமாகவோ இல்லை வசனத்தின் மூலமாகவோ இல்லை மற்றவர்கள் மூலம் மூலமாகவோ நம்ம வந்து எதையுமே அசட்டை பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னா ஜபம் பண்ணணும் ஏன்னா கத்தர் சொல்லியிருக்காரு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆயத்தமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து சோம்பேரியாவும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வந்து விழிப்போடு காணப்பட வேண்டும் ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் பேதைகளாக இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில் எப்பவுமே சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா வி ஹாவ் தட் சிம்பத்தி இல்லை அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்மளியாம சில காரியங்களுக்கு சில செய்கைகளுக்கு இடம் கொடுத்துருவோம் அப்போ கொடுக்குறப்ப ஆகும்னா அந்த முடிவு வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கிறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஃபஸ்ட்டு இடம் கொடுத்துட்ட இப்போ வந்து அப்படி போய் முடிஞ்சுது அப்போ நீ இப்போ நீ என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல தான் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஞானமாக இருக்கணும் நீ வந்து ஒருத்தர் மேலே கரிசனையாக இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதை பொழுது மற்றவர்களுக்கு உதவும் பொழுது அதை வந்து நம்ம பார்த்து செய்யணும் ஏதோ நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு போய் செய்கிறது எல்லாம் கிடையாது யாருக்கு அதை தேவைப்படுகிறதோ யாருக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு போய் அவங்களை பத்தி ஏபிசிடி எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல அவங்க யார் என்ன எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல அவங்களுக்காக போய் செய்ய வந்து நம்ம வந்து தாராளமான மனதோடு செயல்பட வேண்டும் அதனால நீங்க வந்து இந்த பத்து கணிகைகள்ல நம்ம நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னாக்கா கர்த்தருடைய வசனத்தையோ அவர் சொல்கின்ற செய்தியோ நம்ம அசட்டை பண்ணவே கூடாது அப்படின்னா மனவாள யாரு கத்தராக இயேசு கிறிஸ்து அப்போ நம்ம எவ்வளோ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் மேலே பயம் பக்தி இருக்கணும் அவர் கண்டிப்பாக வரப்போகிறாரு நம்மளோட நம்மளையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள போகிறாரு அது ஒரு மகிழ்ச்சியான செய்கை தானே நம்ம விடுபட்டுட்டோன்னா அந்த உபத்திரவத்தின் காலத்துலேயோ அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலேயோ அந்த கொடுமையை அனுபவிக்க நம்ம தயாராக இருக்கணும் அது இல்லாமல் மறுதளிக்கவும் செய்வார்கள் எத்தனை நாள் நீ உண்மையான கத்தரை அறிந்து கொண்டு விசுவாசித்து நடந்து அப்போ நீ மருதலிச்சின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம ரகசிய வருகையின் பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நம்ம அப்போ எப்போ நீ எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் கறை இல்லாமல் வாழணும் அதுக்கப்புறமா வந்து விழிப்போடு இருக்கணும் ஆயத்தமாகவும் நம்ம இருக்கணும் இப்போ ஒரு போட்டியோ ஏதாவது வைக்கிறாங்கன்னா நம்ம நிறையா ஆயத்தம் பண்ணுவோம் அது இல்லை எங்கேயாவது உன்னை பேச கூப்பிட்றாங்க இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆயத்தம் ஆவிறோம்ல ஆனால் கர்த்தருடைய விஷயம்னு வர்றப்போ நம்ம ஏன் பின்வாங்கி போகிறோம் ஸோ நம்மளை நாமளே இப்போ சோதித்து பார்க்குறோம் ஜப்பத்தில் வைக்கலாம் உங்களை முழுவதுமாக அர்ப்பணிங்க எது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட சொல்லுங்கள் இப்போ ஜபத்தோடு நம்ம முடிக்கலாம் ஸ்தோத்திரம் மாண்டவரே நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பன்னே யேசப்பா அந்த பத்து கண்ணிகைகள் ஐந்து கன்னிகைகள் புத்தியோடு செயல்பட்டார்கள் அதே போல் நாங்களும் ஏசப்பா ஞானமாக எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்கணும் ஏசப்பா எங்களை நாங்களே உம்முடைய வருகைக்காக தயார் செய்ய வேண்டும் கத்தாவே உமக்கு பிரியமில்லாத வழியை விட்டு விலகி உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் அறிவை தாரும் ஏசப்பா பேதையாக இருக்கக்கூடாது ஏசப்பா கள்ள தீர்க்க தரிசிகளையோ கள்ள போதகர்களையோ நம்பாமல் பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்பட்டு எது நல்லது எது கட்டது என்று பகுத்தறியத்தக்க ஞானத்தை தாரும் கத்தாவே இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆசிர்வதித்தரலும் ஏசப்பா அவர்களுக்கு ஏதாவது சிக்னஸ் இருந்தால் இந்த நிமிடமே அதை எடுத்து போட்டுடலும் கத்தாவே உச்சந்தலையிலிருந்து தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா வியாதிகளையும் எடுத்து போட்டுடலும் கத்தாவே இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்தரலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியான அவர்களை நிரப்பும் ஏசப்பா பரிசுத்த ஆவியான ஒருவர் தாமே அவர்களை வழிநடத்த முடியும் அவர்களுக்கு தேற்றவாளனாக ஆறுதலாக இருக்க முடியும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் கத்தாவே அனைத்தையும் உடைய பாதப்படியில் வைக்கிறேன்